வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வேப்பம்பூ காரக்குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேப்பம்பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி காயை வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ நம்ம இந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கலாம். வேப்பம்பூவை கொஞ்சம் கடாயில் போட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக வெந்தயம், எல்லா காரக்குழம்புக்குமே வெந்தயம் சீரகம் சேருங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே வடவம் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி ஊற வச்சதை நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த வேப்பம்பூவை அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு கொதி வந்துருச்சு. பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்ச வேப்பம்பூவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்க நமக்கு வேப்பம்பூ காரக்குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வேப்பம்பூ காரக்குழம்பு சாப்பிடும் போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், பித்தத்தை சரி செய்யும். இது வந்து நாட்டு மருந்து கடையிலேயே இந்த வேப்பம்பூ கிடைக்கும். மருத்துவ குணம் கொண்ட இந்த வேப்பம்பூ காரக்குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.